வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. டிச், டெப்த், டேஷ், டேஷ். நாலு ஆப்ஷன் பாருங்க. வேலி பியூட்டி, ரிவர் ப்ளூ வாட்டர், மூன் எக்லிப்ஸ், மவுண்டைன் ஹைட். இதில் டிச் டெப்த்தாக இருக்கும், அதாவது ஆழமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, மவுண்டைன் ஹைட், மலை உயரமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆழம் உயரம் ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கா? அப்படிங்க சரியான ஆப்ஷன் எது? மவுண்டைன் ஹைட். ஓஷன் வாட்டர், டேஷ் டேஷ். நாலு ஆப்ஷன் பாருங்க. மவுண்டைன் ஹைட், கிளேசியர் ஐஸ், கேவ் லயன், ரெஃப்ரிஜரேட்டர் மில்க். இப்போ இந்த இடத்துல ஓஷன் கடல், அதில் என்ன இருக்கும்? வாட்டர் நீர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஓஷன் வாட்டருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடியது எது பாருங்க? கிளேசியர் ஐஸ். பனியாற்றில் பனிக்கட்டி இருக்கும் இல்லையா? அப்போ சரியான ஆப்ஷன் கிளேசியர் ஐஸ். Very rest dash dash. நாலு ஆப்ஷன் பாருங்க. ரிவர் வாட்டர், பொலிட்டிக்ஸ் தாட்ஸ், ஹங்கிரி ஃபுட், டிரைவர் டிரைவிங். இப்போ இந்த இடத்துல very rest, நம்ம சோர்வாக இருந்தோம்னா ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அப்படின்னா பசியாக இருக்கும்போது சாப்பிடுவோம். இந்த இடத்துல சரியான ஆப்ஷன் எது? ஹங்கிரி ஃபுட். லிக்விட் லிட்டர், டேஷ் டேஷ். நாலு ஆப்ஷன் பாருங்க. வெயிட் கிலோகிராம், ஹாட் கோல்ட், மூவி என்டர்டைன்மெண்ட், வின்டர் கோல்ட். இப்ப இந்த இடத்துல லிக்விட் திரவ பொருளை எதுல அளப்போம்? லிட்டர்ல அளப்போம். அதே போல அளவை சம்பந்தமான ஒரு ஆப்ஷன் பாருங்க. வெயிட் கிலோகிராம். அப்படின்னு இங்க சரியான ஆப்ஷன் வெயிட் கிலோகிராம். அனிமல்ஸ் ஜுவாலஜிஸ்ட், dash dash. நாலு ஆப்ஷன் பாருங்க. சோல்ஜர் வார், ஆன்காலஜி சயின்டிஸ்ட், ட்ரீட்மெண்ட் டாக்டர், பிளான்ட்ஸ் பாட்னிஸ்ட். அனிமல்ஸ் பற்றி படிப்பவர்களை விலங்கியல் நிபுணர் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதே போல இந்த இடத்துல பாருங்க, பிளான்ட்ஸை பத்தி படிக்கக்கூடியவர்களை பாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னா சரியான ஆப்ஷன் பிளான்ட்ஸ் பாட்டனிஸ்ட். பாக்டீரியா, டீகம்போசிஷன், டேஷ் டேஷ். நாலு ஆப்ஷன் பாருங்க. மில்க் கர்ட், ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன், ஆன்டிஜென் ஆன்டிபாடிஸ், டிசீஸ் ட்ரீட்மெண்ட். இப்ப பாக்டீரியா இது சிதைவை ஏற்படுத்தும், டீகம்போசிஷன் நமக்கு கொடுக்கும். ஈஸ்ட் என்ன பண்ணும் பாருங்க? நொதித்தலை ஏற்படுத்தும், அதாவது ஃபெர்மெண்டேஷனை ஏற்படுத்தும். அப்படின்னா இந்த இடத்துல சரியான பதில் ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன். இப்ப ஏ பி சி டி, ஏல இருந்து பிக்கு ஒரு எழுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பில இருந்து சிங்கும் போது ஒரு எழுத்து தான் அதிகரிச்சிருக்கு, சி டு டி ஒரு எழுத்து தான் அதிகரிச்சிருக்கு. இதே போல பாருங்க, செட்ல இருந்து ஒய் ஒரு எழுத்து குறைஞ்சிருக்கா, அதாவது முன்னாடி வந்திருக்கும். ஒய்ல இருந்து எக்ஸுங்கும் போது மீண்டும் ஒரு எழுத்து குறைச்சிருக்கும், எக்ஸ்ல இருந்து டபிள்யூங்கும் போது மீண்டும் ஒரு எழுத்தை குறைச்சிருக்கும். இப்போ இதே ஆர்டர்ல நமக்கு வலது பக்கம் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படினா நமக்கு அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு எழுத்துக்கலாம் குறைவா எடுத்துக்கணும் அப்படினா சரியான விடை VUTS இப்ப பாருங்க CFIL எழுத்துக்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பை கவனிங்க மூன்று மூன்று எழுத்துக்கள் கடந்து எழுதி இருக்காங்க அதே போல XURO ஒரு எழுத்துல இருந்து அடுத்த எழுத்து எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க மூன்று குறைச்சோனா கிடைச்சிருக்கு அப்படினா நமக்கு வலது பக்கம் இருக்க கூடியதுல முதல் எழுத்துக்கள் எப்படி இருக்கணும் மூன்று மூன்று எழுத்துக்கள் அதிகரிச்சதாவும் அடுத்தது மூன்று மூன்று எழுத்துக்கள் குறைவானதாவும் இருக்கணும் ஆப்ஷனை செக் பண்ணலாமா UROL U ல இருந்து R மூன்று எழுத்துக்கள் குறைச்சா கிடைக்குமா R ல இருந்து O மூன்று எழுத்துக்கள் குறைக்கும் பொழுது கிடைக்குதா O ல இருந்து L மூன்று எழுத்துக்கள் குறைக்கும் பொழுது கிடைக்குதா அப்ப இதுதான் சரியான பதில் இப்போ முதல் இரண்டு தொடர்புகளை பாருங்க இப்போ இதுல BGLQ 5 எழுத்துக்கள் தாண்டி உருவாக்கி இருக்கோமா YTOJ 5 எழுத்துக்கள் குறைவா உருவாக்கி இருக்கும் வலது பக்கத்துல நமக்கு DINS பாருங்க 5 எழுத்துக்கள் அதிகரிச்சிருக்கோமா அப்படினா அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்கணும் 5 எழுத்துக்கள் குறைவானதா இருக்கணும் ஆப்ஷனை செக் பண்ணலாமா முதல் ஆப்ஷன் WRMH W ல இருந்து R 5 எழுத்துக்களை குறைச்சா கிடைக்குதா R ல இருந்து M 5 எழுத்துக்கள் குறைச்சா கிடைக்குதா M ல இருந்து H இதுவும் 5 எழுத்துக்களை குறைச்சா கிடைக்குதா அப்படினா நமக்கு சரியான பதில் WRMH இப்போ முதல்ல கொடுத்திருக்க கூடிய GNUB பாருங்க ஒரு எழுத்துல இருந்து அடுத்த எழுத்து எப்படி கிடைச்சிருக்கு 7 எழுத்துக்கள் தாண்டி கிடைச்சிருக்கு TMFY பாருங்க 7 எழுத்துக்களை குறைக்கும் பொழுது கிடைக்குதா இதே போல தான் நமக்கு வலது பக்கமும் அமையணும் இப்ப முதல்ல கொடுத்திருக்க கூடியது 7 எழுத்துக்களை அதிகரிக்கும் பொழுது கிடைக்குதா பாருங்க அப்படினா அடுத்தது என்னவா இருக்கணும் 7 எழுத்துக்கள் குறைப்பதன் மூலமா கிடைக்கக்கூடிய உறுப்பா இருக்கணும் ஆப்ஷனை செக் பண்ணலாமா XQJC சரியா அமைஞ்சிருக்கா அப்படினா இங்க சரியான பதில் XQJC READ இது என்னவா மாறி இருக்கு பாருங்க R க்கு முன்னாடி எழுத்து அதாவது ஒரு எழுத்து குறைச்சீங்கன்னா Q E க்கு முன்னாடி எழுத்து D A க்கு முன்னாடி எழுத்து பாருங்க Z எழுதிக்கலாம் D க்கு முன்னாடி எழுத்து C அப்ப இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ CURE இதை எப்படி எழுதலாம் பாருங்க C க்கு முன்னாடி எழுத்து B U க்கு முன்னாடி எழுத்து T R க்கு முன்னாடி எழுத்து Q E க்கு முன்னாடி எழுத்து D அப்படினா சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கும் BTQD FOOD இத நாம எப்படி எழுதி இருக்கோம் பாருங்க HQQF இப்ப F ல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தீங்கன்னா H O ல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டினோம்னா Q அடுத்து திரும்பவும் பாருங்க O ல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டும் பொழுது Q D க்கு அடுத்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தோம்னா F அப்படினா HEAL இதை எப்படி எழுதலாம் பாருங்க H ல இருந்து 2 எழுத்துக்கள் கடந்து வந்தோம்னா J E ல இருந்து 2 எழுத்துக்கள் கடந்து வந்தோம்னா G A ல இருந்து 2 எழுத்துக்கள் கடந்து வந்தோம்னா C L ல இருந்து 2 எழுத்துக்கள் கடந்து வந்தோம்னா N அப்ப சரியான பதில் என்ன JGCN ZDWHU இதை எப்படி எழுதி இருக்கோம் பாருங்க Z ல இருந்து 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா W D க்கு 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா A W க்கு 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா T H க்கு 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா E, U க்கு 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா R. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய விடை வாட்டர். அப்போ D U U R Z. இதை எப்படி எழுதலாம் பாருங்க. D க்கு 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்து பார்த்தோம்னா A, U க்கு 3 எழுத்துக்கள் முன்னாடி R, மீண்டும் U க்கு 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா R, R க்கு 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா O, Z ல இருந்து 3 எழுத்துக்கள் முன்னாடி வந்தோம்னா W. அப்படினா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை arrow. N E E D L E. இதை எப்படி மாத்தி இருக்கோம் பாருங்க. N ல இருந்து 4 எழுத்துக்கள் தாண்டி போனோம்னா R, E ல இருந்து 4 எழுத்துக்கள் தாண்டி வந்தோம்னா I, திரும்பவும் E தான் கொடுத்திருக்காங்க அப்படினா I. D ல இருந்து 4 எழுத்துக்கள் தாண்டி வாங்க H, L க்கு 4 எழுத்துக்கள் தாண்டி வந்தோம்னா P, E ல இருந்து 4 எழுத்துக்கள் கடந்து வந்தோம்னா I. சோ இப்ப இதே போல தான் நம்ம டைபிஸ்ட் இத மாத்த போறோம். நமக்கான விடை film. இதை எப்படி மாத்திருக்கோம் பாருங்க. F ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்புறமா நகர்ந்து பாருங்க A கிடைக்குதா? அப்ப I ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்புறமா நகர்ந்து பாருங்க D. அதே போல L ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்புறமா நகர்ந்தோம்னா G, M ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்புறமா நகர்ந்தா H. இதுதான் இந்த இடத்துல அமைப்பு. அப்ப milk இதை எப்படி மாத்தலாம் பாருங்க. M ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்புறமா நகருங்க H, I ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்புறமா நகர்ந்தோம்னா D, L ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்புறமா நகர்ந்தோம்னா G, K ல இருந்து 5 எழுத்துக்கள் முன்புறமா நகர்ந்தோம்னா F. அப்படினா சரியான பதில் H D G F.